போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் விலை வீழ்ச்சி காரணமாக முள்ளங்கியை குறைந்த விலைக்கு வாங்கி மீன்களுக்கு உணவாக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். இந்த முள்ளங்கியின் விலை கடும் வீழ்ச்சி அடைகிறதுக்கு என்ன காரணமா பார்க்கப்படுது? விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் முள்ளங்கி விளைச்சல் அதிகரிப்பு காரணமாக கடுமையாக விலை வீழ்ச்சி அடைந்துள்ளது. தொடர் மழை காரணமாகவும் நமக்கு அது வந்து 30 நாட்களுக்குள்ள பயிரிடப்படுகிறது. அதுவும் நல்ல தொடர்ச்சியாகவே வந்து நமக்கு முள்ளங்கி விளைச்சல்லாம் ஏற்படுது. இதன் காரணமாக முள்ளங்கி விளைச்சல் செய்யக்கூடிய வியாபாரிகள் பலரும் வாங்க முன்வராததால் டிராக்டர் மூலம் விளை நிலத்திலேயே வந்து சேதப்படுத்தி அதை அப்ரூவ் படுத்தி அழித்து வந்தாங்க. அந்த நிலையில வந்து அழிக்கப்பட்ட முள்ளங்கி காரத்தன்மை மிகுதியா இருக்கிறதுனால 3 மாச காலமாக வந்து நமக்கு அந்த நிலத்துல வந்து வேற எந்த பயிரிடவும் செய்ய முடியாது. அந்த காரத்தன்மை இருக்கும்போது நமக்கு அந்த வேற எது விளைச்சல் வந்து அந்த சிறப்பாக இருக்காதுன்றதுனால எந்த விவசாயம் செய்ய முடியாத நிலையில் தற்போது இந்த முள்ளங்கி பறித்து மீன்களுக்கு உணவாக அளிக்கலாம்னு நமக்கு அதை பெரிய லாஸ் இருந்தாலும் அதை வந்து மக்கள் வந்து அந்த நிலத்தை விட்டு அப்ரூவ் படுத்தணுன்றதுக்காக முள்ளங்கி விளைச்சல் அனைத்தையும் வந்து மீன்களுக்கு உணவாக கொடுக்கறதுக்காக முன் வராங்க. இதனை அறிந்து வென்றலி கிராமத்தில் உள்ள திப்பனாங்குட்டை ஏரியில வந்து மீன் புத்தகைதாரம் இதே போன்று பல புத்தகைதாரர்கள் வந்து போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதியில் உள்ள விவசாய நிலங்களை அணுகி முள்ளங்கி கிலோ 1க்கு ₹1 விலை பேசி டிராக்டர் மூலம் கொண்டு ஏரிகளுக்கு மீன்களுக்கு உணவாகவும் அளித்து வராங்க. விவசாய நிலத்துல வீணா முள்ளங்கிகளை வந்து வேறு வழியின்றி கிலோ 1 ரூபாய் என்றாலும் வந்து விவசாயிகள் கொடுத்து வருகின்றனர். அருண்.